உங்களோட கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்க ஸ்மார்ட் போன் மூலம் என்னென்ன டிரான்சாக்ஷன் செய்யுங்களோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு சின்ன போன்ல செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது பத்தி தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனாத்தான் புரியும். 8823 ஹேஷ் நம்பர் உங்க மொபைல்ல டயல் பண்ணுங்க. டயல் பண்ணது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் வரும். அந்த எரர் மெசேஜ் வந்தா நீங்க உங்களோட பக்கத்துல இருக்க கமர்ஷியல் பேங்க் போய் இந்த சர்வீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு பின் நம்பர் தருவாங்க. தற்போது இந்த சர்வீஸ் வந்து ஏர்டெலை தவிர இனி அனைத்து மொபைல் நெட்வொர்க்குக்கும் வழங்கப்படுது. இதை நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொமர்ஷியல் பேங்க்கில் மொபைல் ஆப் மூலம் என்னென்ன சர்வீஸ் செய்யலாமோ அந்த சர்வீஸ் நம்ம உங்களுக்கு செஞ்சு போடக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் செய்யக்கூடிய சர்வீஸ் நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுக்கிட்டோம். சரி, இந்த இதில் வந்து இருக்க பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சர்வீஸ் எல்லாம் இதில் செய்யலாம். அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட். குறிப்பாக வந்து அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து இன்டர்நெட் வசதி இல்லாமல் உங்களுக்கு வந்து சின்ன ஃபோனில் எனி டைம் பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி கொமர்ஷியல் பேங்க்கோட கதை போல அவங்க சொன்னாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் என்ன சார் பில் பேமெண்ட் ஒன்றோ இல்லாட்டி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று செய்யக்கூட அதில் என்ன சார் இஷ்யூ ஒன்று வந்துச்சுன்னா வளமே உங்களுக்கு அதற்கான தீர்வு தாரதுக்கு பார்த்து இதன் மூலம் செய்யக்கூட தீர்வு தாரதுக்கான டைம் வந்து கூடுதலாக எடுக்கப்படும். அதை வந்து பேங்க் சைட்ல வந்து அவங்க இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றது மிச்சம் குறையும். என்றாலும் இது மாதிரியான சின்ன போன் ஒன்று நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதன் மூலம் உங்களோட பேலன்ஸ் மற்றவங்களோட மொபைல் போன்ல ரீலோட இல்லாட்டி பில் பேமெண்ட் செய்யறது மிச்சம் லேசாக இருக்கும்.